மணக்க மணக்க இருக்கிற இந்த சாம்பார் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், நெய் ஒரு டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகா கீரை போட்டு 1, 4 பூண்டு பல், கறிவேப்பில கொஞ்சம், தக்காளி 1 சின்னதாக வெட்டியிருக்கோம், முள்ளங்கி 150 கிராம் எடுத்து தோல் சீவிட்டு வட்ட வடிவத்தில் கட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வதக்கி எடுக்கணும். சிலருக்கு முள்ளங்கி வாடை பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடையே முள்ளங்கியும் சேர்த்து வதக்கும் போது அதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இது இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கோம். இப்போ இது வேக தேவையான தண்ணீர் விடணும். இதில் குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். காயை நல்லா வேக விடணும். நம்ம சேனலில் மசாலா பொடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பாருங்கள். நான் வந்து இதில் வெறும் மல்லிப்பொடி சேர்க்கலை, அதில் வந்து சில பருப்பு வகைகள் சில மசாலாக்கள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைக்கும்போது எந்த குழம்பு வச்சாலும் இந்த பொடியை வந்து பயன்படுத்தலாம். சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மணமும் ரொம்ப நல்லா வரும். மசாலா பொடி செய்முறை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் துவரம்பருப்பு வேக வச்சதை சேர்க்கணும். 75 கிராம் துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். புளி சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து தண்ணீரில் ஊற விட்டு கரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் சேர்க்கணும். இதை 1 நிமிஷம் கொதிக்க விடணும். குழம்ப தாளிச்சு எடுத்துருவோம். 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், தாளிச்சதை குழம்புல சேர்த்துடலாம். கடைசியாக மல்லித்தலை கொஞ்சம் தூவிட்டு அடுப்பை இறக்கிடலாம். மணக்க மணக்க இருக்கிற இந்த சாம்பார் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.